ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ஆடி ஸ்பெஷல் அரிசி பருப்பு பாயாசம் எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதே மாதிரி ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய மாவிளக்கு, ஆடி பெருக்கு வருது இல்லையா வரப்போகிற புதன்கிழமை, அதுக்கு செய்கிற மாதிரியான படையல் சாப்பாடு எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த பாயாசம் எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாயாசம் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு ரெண்டையுமே நம்ம வறுத்துக்கணும். அதுக்கு ஒரு சூடான பேனில் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த பாசி பருப்பை நிதானமான தீயில் கொஞ்சம் பொன்னிறமாகற அளவுக்கு முதல்ல வறுத்து விட்டுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு வறுபட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா இதிலேயே வந்து நம்ம அரிசி சேர்த்துக்க போகிறோம். அரிசி வந்து 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. பாயசத்துக்கு பச்சரிசி தான் சேர்த்துக்கணும். போட்டுட்டு ரெண்டுமே ஒரு நிதானமான தீயில் பொன்னிறமாக செவந்து வர மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க. கருகிடக்கூடாது, கருகிருச்சுன்னா வாசம் வேறு மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா வறுபட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பருப்பை வந்து ஒரு 2 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கழுவினதுக்கப்புறமா இந்த பருப்பு அரிசி ஒரு 10 நிமிஷம் இதில் ஊறட்டும். இது ஊறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பாயசத்துக்கு தேவையான வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு வெல்லம், நல்ல பொடிச்ச வெல்லமாக எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் சேர்ந்துருக்கிறேன். உங்களுக்கு வந்து நல்லா தித்திப்பாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா 1.5 கப் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்ல பொடிச்ச வெல்லமாக இருந்துச்சுன்னா தான் நான் சொல்கிற அளவு உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 1/2 கப்புக்கு கம்மியாக தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். இதை கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு வந்துடும். ரொம்ப பாகுபதம்லாம் வர வைக்க வேணாம், கரைஞ்சால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இதே பாத்திரத்துலேயே தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ வந்து நம்ம பாயாசம் பண்ணுறதுக்கு பருப்பு அரிசி ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு. அதில் இருக்கிற தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துடுங்க. வடித்ததுக்கப்புறமா இந்த பருப்பு அரிசியை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இளங்காயை, தேங்காய் 1 கப்பு துருவினதை சேர்த்துருக்குறேன். ஒரு சின்ன மூடியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மூடி அடுத்த மூடியில் பாதி திருவிக்கோங்க, சரியாக இருக்கும். ரொம்ப முத்தின தேங்காய் போட வேண்டாம், பாயசத்துக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு குறை குறப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப வந்து நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது, ரொம்ப திரு திருன்னு இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் இடைப்பட்டதாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாயசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாயசம் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வெங்கல பானையில் செய்ய போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பேன் கூட எடுத்துக்கலாம். இதில் முதல்ல தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 4 லிருந்து 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாயசத்துக்கு சரியாக இருக்கும். 1/2 கப் அளவுக்கு அரிசி பருப்பு ரெண்டையுமே சேர்த்து எடுத்ததுக்கு. இப்போ இந்த தண்ணி வந்து கொஞ்சம் சூடாகட்டும், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, சூடானால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கிற முதல் ஸ்டேஜ். இந்த சமயத்தில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், அரிசி, பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த விழுதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் நல்லா அலம்பிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து முதல்ல மிதமான தீயில் இந்த அரிசி, பருப்பு, தேங்காய் எல்லாமே நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் தான் வெல்லத்தை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா வெல்லம், அதாவது அந்த பருப்பும் அரிசி சரியாக வேகாது. அதனால தான் கொஞ்சம் இதை வந்து கலந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து அரிசி கொஞ்சம் அரைச்சிருக்கிறதுனால சட்டுன்னு உங்களுக்கு கீழே உக்காந்து அடி பிடிச்சிரும். அதனால் கலந்துக்கிட்டே இருங்க. இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஏலக்காவை கொஞ்சமாக சர்க்கரை போட்டு மிக்சியில் பொடிச்சுட்டு சேர்த்துருக்கிறேன். ஏலக்காய் ரொம்ப அதிகமாக போட்டுற வேண்டாம், 3 ஏலக்காய் போட்டால் போதும். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷத்துலேயே உங்களுக்கு அந்த அரிசி பருப்பு எல்லாமே நல்லா வெந்து திக்காக அந்த அளவுக்கு கொழகொழப்பாக வந்துருச்சு. இந்த நம்ம சமயத்தில் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற அந்த வெள்ளைப்பாகு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகு கிடையாது, வெள்ளத்தை கரைச்ச தண்ணியை வடிச்சுக்கோங்க. அப்போ அதில் இருக்க அந்த தூசு மண் எல்லாமே வந்து வடிகட்டி வந்துடும். இப்போ இதையும் வந்து இந்த வெள்ளத்தோடு சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் கலந்துக்கிட்டே வந்து நல்லா கொதிக்க விடுங்க, இல்லாட்டி அடிபிடிச்சிடும். இப்போ இதில் வந்து ஒரு சிட்டிக அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போடுறப்ப உங்களுக்கு அந்த இனிப்பை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி காட்டும், அதுக்காக தான். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு கொழகொழப்பாக நம்மளோட அரிசி பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். சப்போஸ் ரொம்ப கெட்டியாகிடுச்சு அப்படின்னா நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. இன்னும் சுவையை அதிகப்படுத்தணும் அப்படின்னா இதில் நல்லா திக்கான தேங்காய்ப்பால் 1 கப்பு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாயசத்துக்கு நம்ம முந்திரி பருப்பை வறுத்துட்டு சேர்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன். இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு 10 முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் இருக்கு இல்லையா, அதை நல்லா பல்லு பல்லாக கீறிட்டு அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து முந்திரி பருப்பு மட்டும்தான் போட்டு இந்த அளவுக்கு செவக்க வறுபட்டுருச்சு. இப்போ இந்த சமயத்தில் இதை எடுத்து நம்ம பாயசத்தில் ஊற்றிடலாம். இப்போ நம்மளோட ரொம்ப ஒரு சூப்பரான ஆடி ஸ்பெஷல் அரிசி பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த பாயசத்தை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.